ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியங்கா விக்னேஷ். வெல்கம் டு மை சேனல் டைம் பாஸ் வித் ஷிண்டு. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு சுண்டக்காய் வச்சு ஒரு வத்த குழம்பு பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஸ்டைலில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய், சின்ன வெங்காயம் 2-3, தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா அடிச்செடுத்துக்கலாம். பால் போல் அடிச்செடுத்துக்கலாம். ஸோ இதை அடிச்செடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம், அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானோடனே வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்கோம் இந்த சுண்டக்காய் பற்றி நிறைய எடுத்து வச்சுருக்கோம். சப்பர் போட்டு அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் முதவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விதை உள்ள எந்த ஒரு வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக மஞ்சள் பொடி சேர்க்கணும். இது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். வீட்டில் வச்ச மிளகாய் பொடி கொஞ்சம், தனி மிளகாய் பொடி அது ஒரு ஸ்பூன், மல்லிப்பொடி ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம் வச்சுக்கோங்க அடுப்பா, இல்லை அடி பிடிக்கும். இதில் வந்து என்னென்னா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு கூட நான் வச்சுருக்கேன் புளி ஒரு எலுமிச்சம்பி அளவு கரைச்சி வச்சுருக்கோம். இதை தண்ணியை சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வரணும். இப்போ இது கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் தக்காளி கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த புளி நிறைய சேர்த்துருக்கனால ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்பப்போ நம்ம சூடு கட்டிக்கலாம், கெடாது. இந்த குழம்பு வச்சு ஒரு 1 வீக் தாங்கும். இப்போ நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம
பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வத்தக்குழம்பு ரெடி. எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.